மிஸ்யாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்க மிகுந்த எங்கள் கடவுளே, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். கடைசியில் மனிதனை படைத்து அவன் இந்த பூமியை ஆள வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிட்டேன். இந்த பூமி முழுவதிலும் உம்முடைய அற்புதமான மகிமையை காணவும், உம்முடைய வல்லமையை உணரவும், உம்முடைய தெய்வீகத்தை தினந்தோறும் சுவைக்கவும் ஆண்டவரே மனிதனுக்கு நீர் ஒரு இலக்கை வைத்தீர். அன்பான எங்கள் கடவுளே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று இயேசு சீடர்களுக்கு கட்டளையிட்டதை நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய உதடுகளும் உம்முடைய மகிமையை எடுத்துச் சொல்வதற்காக விரியட்டும். எங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை எடுத்துரைப்பதற்காக உதிரட்டும். தெய்வமே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலான எங்கள் கடவுளே, இந்த உலகில் படைக்கப்பட்டுள்ள அனைத்து இயற்கைக்கும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு மேம்பாடு அளிப்பதாக, அதன் வழியாக உம்முடைய அற்புதமான செயல்களை அறிவித்துக் கொண்டே இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை எங்களுடையதாக இருக்கும்படியாக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 16:15. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனிப்போம். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். இந்த உலகிலே இருக்கிற மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளால் படைக்கப்பட்ட மலை, பள்ளத்தாக்கு, மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள், ஊர்வன, பரப்பன, உலகில் உள்ள அனைத்து படைப்புகளுக்கும் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார். அன்பானவர்களே, என்னுடைய நண்பர் ஒருவரிடம் நான் பேசிக்கொண்டிருந்தேன். டாக்டர் கசி, அன்பான கடவுளுடைய ஊழியர் அவர். அவர் என்ன சொல்லுகிறார், படைப்புதான் இன்றைக்கு மனிதனுக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறது. என்ன அற்புதமான ஒரு காரியம் அன்பானவர்களே! படைப்பிலிருந்து நாம் நற்செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். அந்த அளவிற்கு பரிதாபமாகிவிட்டது மனிதனுடைய வாழ்க்கை. வாழ்க்கை கலாச்சாரம் சீரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. மனிதனிடமிருந்து படைப்புகள் கடவுளுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி, கடவுளுடைய தெய்வீக சுவையை பெற்றுக்கொள்ளும்படி, கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி உலகம் மேம்படுத்தப்பட இருக்க, இப்பொழுது படைப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நாட்கள் போதாது. அன்பானவர்களே, படைப்பு நமக்கு சொல்லுகிறது, கடவுளை மகிமைப்படுத்து, மனித நேயத்தோடு வாழு. மிருகங்களை பாருங்கள், தங்களுடைய தங்களை சார்ந்தவைகளை எப்படி நடத்துகின்றன, அன்போடு பழகுகின்றன, ஒற்றுமையாக இருக்கின்றன. ஆனால் மனிதன் அடித்துக் கொள்ளுகிறான். குடும்பத்திற்கு குடும்பம் சண்டை, குடும்பத்திற்குள்ளேயே கலவரம், நாட்டிற்கு நாடு கலவரம், போர் பதட்டங்கள். படைப்பிற்கு நற்செய்தியை அறிவிக்க கடவுள் நம்மை அனுப்பியிருக்கிறாரே. நம்முடைய வாழ்வு படைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றுதானே? படைப்பிலிருந்து நாம் கண்களை விரித்து பார்த்தால், இதயத்தை விசாலப்படுத்தி பார்த்தால்,
அன்பானவர்களே, நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். God bless you. Praise God.